ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ரசகுல்லா எப்படி வீட்லே ரொம்ப சட்டுன்னு செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இதுக்கு ரொம்ப அதிகமான பொருட்கள்லாம் தேவையே இல்லைங்க ஜஸ்ட்டு பால் அண்ட் சக்கரை இருந்தாவே போதும் நம்ம ஈஸியாக ரசகுல்லா செஞ்சிடலாம் இங்கேனா ஒரு லிட்டர் அளவுக்கு இது ஆல்ரெடி காய்ச்சின பால் தான் நீங்கள் காய்ச்சாத பாலாக இருந்தால் கூட ஒரு டைம் காய்ச்சி எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி அடுப்பில் வச்சு நல்லா காய்ச்சலாம் நல்லா காயட்டுங்க நல்லா பொங்கி வர அளவுக்கு வரட்டும் ஆல்ரெடி காய்ச்சினப்பா தான் இருந்தாலும் பொங்கி வர அளவுக்கு வரட்டும் பால் இந்த மாதிரி நல்லா பொங்கின பின்னாடி நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதில் வந்து இப்போ நம்ம எலுமிச்சம்பழ சாறு விட போகிறோம் ஒரு ரெண்டுலருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு விட்டுக்கோங்க சிலர் வினிகர் கூட ஆட் பண்ணுவாங்க பட் நான் இங்கே எலுமிச்சம்பளை சாறு தான் விட்டுருக்கேன் எலுமிச்சம்பழம் சேர்த்துட்டு ஜஸ்ட் இதை ஒரு மிக்ஸ் மட்டும் பண்ணிவிட்டு அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுருங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸு அதுக்கப்புறமா உங்களோட பால் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திரிய ஆரம்பிச்சிரும் பாருங்கள் எவ்வளோ திரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு காரணம் நான் இப்போது ஸோ இப்போ வந்து பால் திரிஞ்சிருக்கு இல்லைங்களா அதை வந்து ஒரு டைம் கலந்து விட்டு பார்த்திங்கன்னா தெரியும் எவ்வளோ அளவுக்கு நம்மளுக்கு பன்னீர் கிடைச்சிருக்கு எவ்வளோ அந்த வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு லிட்டர் பாலோட அளவுங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நல்லா சூப்பராக தெரிஞ்சு நம்மளோட பால் பன்னீர் தனியாகவும் அந்த வாட்ரு தனியாகவும் இருக்குது இப்போ இதை வந்து நல்லா தனியாக வடிகட்டி எடுத்துடலாங்க இப்போது இதை வடிகட்டுறதுக்காக ஒரு பாத்திரத்து மேலே இந்த மாதிரி வடிகட்டுற வடிகட்டியை வச்சுட்டு ஒரு கிளாத் போட்டுக்கிறேன் என்னதான் அதில் வடித்தா கூட நம்மளுக்கு அவ்வளோ கிளியராக உங்களுக்கு கிடைக்காது நிறைய வேஸ்ட் ஆயிரும் ஸோ அதனால் கிளாத் போட்டுட்டு வடிச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும் தண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ட்ரைன் பண்ணிவிடுங்க கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ஏன்னா ஆல்ரெடி பால் நல்லா சூடாக இருந்தது இல்லையா ஸோ அதனால் இதை நல்லா வடித்து எடுத்துக்கோங்க கொஞ்சம் சூடாக இருக்கும் வடிக்கிறப்ப கையில் பிடிக்கிறதுக்கு பட் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துட்டு பொறுமையாக அந்த துணியை மடித்து பிடிச்சி அதை வடித்து எடுத்துடுங்க என்னதான் நீங்கள் வடித்தாலும் அதில் அந்த லெமன் சாரோட வாடை கண்டிப்பாக இருக்குங்க கண்டிப்பாக வாசம் அடிக்கும் அதை திரும்பியும் போக்கணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு பாத்திரத்தில் திருப்பியும் வடிகட்டி வச்சு நம்ம வடித்து எடுத்தோல்லையா பண்ணிடு அது மேலே ஒரு ரெண்டு மூணு கிளாஸ் போல் நம்ம நார்மல் குடிக்கிற தண்ணி இருக்குது இல்லைங்களா அதை வந்து சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு ரெண்டு மூணு டைம் இதை நல்லா கலந்து விடுங்க உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக கலந்து விடுங்க அப்போ தான் அதோட வாசனை நல்லா போகணும் அந்த லெமன் ஜூஸோட வாசனை போகணும் அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு அதை கம்ப்ளீட்டாக வடித்து எடுத்துருங்க இப்போ நம்மளுக்கு கோல்டாக தான் இருக்கும் நல்லா சில்லனு தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை ஸோ நல்லா புழிஞ்சு எடுத்துடலாம் கம்ப்ளீட்டாக தண்ணி ஃபுல்லாத்தையும் நீங்கள் புழிஞ்சு எடுத்துரணுங்க இப்போது தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சாச்சு பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்தளவுக்கு நம்மளுக்கு சூப்பரான சாஃப்டான அந்த பேஸ் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு இப்போ நம்ம இதை நல்லா மசிச்சு விடணுங்க நல்லா பிசையணும் சப்பாத்தி மாவளவுக்கு இது சாஃப்ட் ஆகணும் ஸோ பட் இந்த பாத்திரத்திலே வச்சு நம்ம அந்த அந்தளவுக்கு சாஃப்ட் ஆகாது ஜஸ்ட் இது கலந்து விடுறதுக்கு மட்டும்தான் ஓகேவாக இருக்கும் நல்லா ஒரு ஒர்க்கிங் ப்ளேஸில் வச்சு இந்த மாதிரி கைகளால் அழுத்தி அழுத்தி பசுங்க இனிஷியலாக பாருங்கள் உங்களுக்கு தனித்தனியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படியே ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா ஒட்டி வந்திருக்கு இல்லையா ஸோ நீங்கள் அழுத்தி கொடுத்து தேய்க்க தேய்க்க அது நல்லா உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடுங்க ரொம்ப சூப்பரான டோவாக இருக்கும் கையிலெல்லாம் ஒன்றும் ஒட்டாது ஆல்ரெடி அது பால் ப்ராடக்ட் தானே ஸோ அதனால் அதுலேயே கொலஸ்ட்ரால் இருக்கிறதுனால சூப்பராக உங்களுக்கு திரண்டு வரும் பாருங்க அருமையாக நம்மளுக்கு வந்துட்டுருக்கு இதில் கொஞ்சமாக உருண்டைகள் எடுத்து இந்த மாதிரி உருட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட க்ராக் வராத அளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் பசஞ்சது போகுதுன்னு அர்த்தம் எனக்கு வந்து இது ஒரு ஆறு ஏழு நிமிஷத்தில் வந்துருச்சுங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லேட்டாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க மோஸ்ட்லி ஆறு ஏழு நிமிஷத்துலேயே நம்மளுக்கு சூப்பரான டோ ரெடி ஆகிடும் பார்த்திங்களா எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துடலாங்க இந்த பசஞ்சு வச்சுருக்கிற மாவுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி எடுத்து குட்டி குட்டி உருண்டைகளாக பிடிச்சிக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸில் ரசகுல்லா வேணுமோ அதுக்கு தகுந்தார் போல் நீங்கள் உருட்டிக்கலாம் பட் நீங்கள் எடுக்கிற மாவில் இருந்து டபுள் த சைஸில் உங்களுக்கு ரசகுல்லா நல்லா உப்பலாக கிடைக்கும் பெருசாக இருக்கும் ஸோ நல்லா அகலமாயிட்டு வரும் அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்தார் போல் குட்டி குட்டி உருண்டைகள்லாம் பிடிச்சிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாங்க சூப்பராக இப்போ நம்மளோட ரசகுல்லா உருண்டைகள் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு இல்லையா பார்க்கவே இதுவே சாப்பிட்ணும் போல் இருக்கு இல்லையா ஸோ இப்போ வந்து நம்ம இதுக்கான சுகர் சிரப் ரெடி பண்ணுவோங்க இப்போது சுகர் சிறப்புக்காக நான் ஒரு கப் போல் சக்கரை எடுத்துக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் இதில் வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறீங்க நான் எந்த கப்பால் சக்கரை எடுத்தேனோ அதே கப்பால் நாலு கப் போல் தண்ணி சேர்த்துக்கிறேன் நீங்கள் வேணும்னா ஒரு அரை கப் கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாங்க இப்போ நல்லா சக்கரை கரையட்டும் சக்கரை கரைச்சால் மட்டுமே போதும் சக்கரை கரைஞ்ச பின்னாடி இதில் நம்ம ரெடியாக உருட்டி வச்சுருக்கோம் இல்லைங்களா ரசகுல்லாக்கான உருண்டைகள் அதை வந்து ஒன்று ஒன்றா எடுத்து உள்ளே போட்டுருங்க நீங்கள் நாலஞ்சு கூட எடுத்து போடலாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆகாது ஸோ இப்போது நம்மளோட ரசகுல்லா உருண்டைகள் எல்லாத்தையும் நான் எடுத்து சுகர் சிரப்பில் போட்டாச்சு இப்போ அடுப்பில் தான் இருக்குது நம்மளோட பாத்திரம் ஸோ இதை வந்து ஓரளவு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இது நல்லா வேகட்டும் உங்களுக்கு நான் அஞ்சு நிமிஷம் அப்புறம் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தெரியுது இல்லையா நம்ம போட்ட உருண்டைகளோட சைஸுக்கும் இப்போத்துக்கும் நல்லா உப்பலாகிட்டு இருக்கு இல்லையா இப்போ வந்து உங்களுக்கு நல்லா கம்ப்ளீட்டாக ஜூஸ் உள்ளே இறங்கி நல்லா உங்களோடது வெந்திருக்காது உள்ளே கம்ப்ளீட்டாக போயிருக்காது சாஃப்டாக இருக்காது ஸோ இது வந்து இன்னும் ஒரு பத்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் இருக்கட்டும்ங்க இப்போ நான் திரும்பவும் இதை மூடி போட்டு மூடி வச்சுட்டு இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷம் போல் ஆகட்டும் அதுக்கப்புறம் காட்டுறேன் பார்த்திங்களா ரொம்ப சூப்பராக நம்மளோட உப்பலான ரசகுல்லாக டேஸ்டியாக ஆகிடுச்சு பாருங்கள் எவ்வளோ உப்பெல்லாம் வந்திருக்கு நம்ம எந்த சைஸில் போட்டோம் இப்போ எந்தளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நீங்கள் சைஸ் பெருசாகிறதுனால கண்டிப்பாக நீங்கள் நார்மல் சைஸ்லேருந்து கொஞ்சம் நார் பெருசான பாத்திரமாக எடுத்துகிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்குங்க சூப்பரான டேஸ்டியான ரசகுல்லா சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாகிடுச்சு ஆறுன பின்னாடி எடுத்து சர்வ் பண்ணுங்கள் அவ்வளோ அட்டகாசமான டேஸ்டோடு இருக்குங்க ரொம்ப சூப்பரான இந்த ரசகுல்லாவை நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஜஸ்ட் ரெண்டே பொருள் மட்டும் போதும் பாலன் சக்கரை எல்லாேருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஜூஸியான டேஸ்டியான ரசகுல்லா சட்டுன்னு வீட்லேயே ரெடி ஆயிடுச்சுங்க கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஃப்ரம் ஆர் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்